கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு ஏசையாவின் புஸ்தகம் 45:2. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று சொல்லுகிறார். இங்கு கோணலானவைகள் எதை குறிக்கிறது என்றால், நம் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை குறிக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் நாம் அநேக பிரச்சனைகளையே நிச்சயம் சந்திக்க வேண்டியதாகவே இருக்கிறது. அநேக வேளைகளில் நாம் பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது மிகவும் சோர்ந்து விடுகிறோம், தளர்ந்து விடுகிறோம். நாம் நம்முடைய சொந்த முயற்சியினால் அநேக வேளைகளில் அதை சரிப்படுத்த ஆசைப்படுகிறோம். ஆனால் அது அதிகமாகவே போகிறதே தவிர குறைவதற்கு வாய்ப்பே இல்லை. எனவே நம்முடைய வாழ்க்கையில் தேவன் ஒருவரே அதை சரிப்படுத்த முடியும் என்பதை நாம் விளங்கிக் கொள்வது நல்லது. தேவன் மட்டுமே நம்முடைய வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகளையும் சரிப்படுத்த முடியும் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, பள்ளங்கள் எல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாக்கி கரடு முரடானவை சமமாக்கப்படும் என்று வேதம் நமக்கு அழகாக எடுத்து கூறுகின்றது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் இவைகள் எல்லாவற்றையும் சரிப்படுத்தக்கூடிய தேவனுடைய கரத்தில் நாம் இவைகளை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் நமக்கு முன்பாக சென்று அருமையாக சகலத்தையும் நேர்த்தியாக செய்து இவைகளை நிறைவேற்றி தருவார் என்பதில் சந்தேகமில்லை. வாழ்க்கையில் தோல்விகளை கண்டு பயப்படாதிருங்கள். சரி செய்யக்கூடிய ஒரு தேவன் உண்டு என்பதை விசுவாசித்து அவரிடத்தில் அனுதினமும் ஜெபிப்போம். ஆண்டவர் மிக அருமையாக நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அருமையாக செய்து முடிப்பார். தேவனை நீங்கள் மகிமைப்படுத்துவீர்கள். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமேன்.